ஷாஹின் பாக்ல நடக்கிற போராட்டம் தற்செயலானதல்ல அல்ல அது இந்த தேசத்தின் ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு நடக்கிற சோதனை முயற்சி ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிற பிஜேபி பார்த்தா கூட நான் கொஞ்சம் அதிர்ச்சி அடைய மாட்டேன் ஒரு பிரதமரே அப்படி பார்க்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் காஷ்மீர் மாநிலத்தில் காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி பிரியாணி கொடுத்து அனுப்பியதோ அதுபோல அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஷாஹின் பாக்ல போராடுகிற தேச விரோதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு பிரியாணி கொடுத்து அனுப்புறார் அப்படின்னு அந்த மக்களை ஒரு பயங்கரவாதியாகவே சித்தரித்து அவரும் பேசுகிறார் டெல்லி மக்களே நீங்கள் உஷாராக இருங்க பாக்கில் இருக்கிற ஒரு ஒருத்தன கற்பழிப்பாளர்கள் கொலைகாரர்கள் அமித்ஷா போய் பேசுகிறார் ஹரிநகரில் அந்த மூணு பேர் யாருன்னா ராகுல் காந்தி கெஜ்ரிவால் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சார் டெல்லி தேர்தலுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது ஒரு பேரணியில் யோகி ஆதித்யநாத் பேசுகிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஒரு நிருபரை அதை கணக்கு எடுத்துருக்கிறார் ஒரு பர்டிகுலர் நாற்பத்தி எட்டு வினாடிகளில் நாற்பத்தி எட்டு செகண்டில் எட்டு தடவை பாகிஸ்தான் பேரை சொல்றார் அப்படி பார்த்தா த்ரீ செவன்ட்டியா கெஜ்ரிவால் ஆதரிச்சாரு அவர் எப்படி நீங்க தேச துரோகி சொல்லுவீங்க தேச துரோகி தேச துரோகி தேச துரோகிகளோடு கை கோர்த்திருக்கிறார் ஒட்டுமொத்த பிஜேபி அந்த குற்றச்சாட்டை தான் வச்சாங்க இன்னைக்கு நடந்த தேர்தல் முடிவை இப்ப நடந்த இந்த வெறுப்பு அரசியலை மட்டும் பார்க்காது கெஜ்ரிவால இந்த அஞ்சு வருஷம் எங்க இங்கே என்னவெல்லாம் எப்படி எல்லாம் நடத்தினாங்கிறதே பார்த்த படித்த வாக்காளர்களும் சேர்த்து போட்ட ஓட்டு தான் அது நான் சொல்லட்டுமா அங்க போனாதான் அதுக்கு பேர் தேசபக்தியா இல்ல அங்க போகலாம் நல்லா இல்ல போனா கேட்டால தவிர்க்கிறது சந்தர்ப்பவாதமா தெரியும் ஏன் சந்தர்ப்பவாதம் சாமர்த்தியம் தான் சொல்லுவேன் ஜெயிச்சு முடிச்சோடனே ராஜநீதி தான் போனாரு என்ன பண்ணுங்க நீங்க ஜெயிச்சு முடிச்ச பிறகு அந்த கோயிலுக்கு தான் போனார் நான் பொய்யான குற்றச்சாட்டுங்கிறீங்க சாட்டு இருந்தாலும் சொல்லக்கூடாது இல்ல இதை வச்சுக்கிட்டு கெஜ்ரிவால் அரசியல் பண்ணாலும் தப்பு தான் அரசியலுக்குள்ள மதத்தை கொண்டு வந்தா யாருக்கும் அடிதாசார் விடும் கெஜ்ரிவால் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காரு இப்போ ஐம்பத்தி மூன்றரை பெர்சன்ட் வாங்கியிருக்கிறார் என்ன அர்த்தம் சிறுபான்மையினுடைய காவலரா ஒரு வேஷம் போடுறாரு சிறுபான்மையினரை தூக்கி தலையில வச்சு ஆடுறா நீங்க என்ன வேணாலும் விமர்சனம் சொல்லுங்க சார் அந்த சிறுபான்மையினர் பதிமூணு பெர்சன்ட் தான் சார் பன்னெண்டரை பதிமூணு வச்சு போற பேச்சுக்கு ஐம்பத்தி மூணு பெர்சன்ட் ஓட்டு மீது நாற்பது பெர்சன்ட் யாரு சார் நீங்கள் பரப்பிய அந்த வெறுப்பு கலந்த இந்துத்துவ அரசியலை அந்த இந்துவே ஏற்கலைங்கிற மிக நல்ல உயரிய நல்ல பாடத்தை தான் டெல்லி நிக்கு கற்றுக் கொடுத்துருக்கு காங்கிரஸ் அதாவது ஒன்பது புள்ளி ஏழு வந்தவங்க இப்போ ஐந்து சதவீதம் தான் வாங்கியிருக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் மக்கள் வெறுத்துட்டாங்களா இருக்கலாம் காங்கிரஸ் வந்து அங்க கிட்டத்தட்ட காணவே போயிடுச்சு எங்களுடைய நோக்கம் வெற்றி அல்ல யாராவது சொன்னாங்களா தேர்தலுக்கு முன்னாடி சொல்லுங்க சார் முப்பத்தெட்டு கூட சொல்லுங்க முப்பது சதவீதமாக இருக்கிற எங்களுடைய வாக்கு வங்கியை அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு தான் நாங்க போட்டியிடுறோமே தவிர கெஜ்ரிவாலை முதலமைச்சர் ஆக்குவதை தவிர்ப்பது எங்க நோக்கம் அல்ல யாரோ சொன்னீங்களா யாரும் இல்ல அப்ப முடிஞ்ச பிறகு எதுக்கு வாப்பு செலுத்த தூக்கிட்டு வரீங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அவர் எங்க போயிருந்தாரு சொல்லணும்னு அவசியம் இல்ல சார் நான் எங்க வேணாலும் இருப்பேன் தாட்சி வந்து சிபிஐனுடைய வேலை செஞ்சு ஆகணும் தினகரன் இருக்கிற ஒரு ஓட்டுனாலும் அந்த ஒரு ஓட்டு ஸ்டாலினுக்கு வேணும் நீங்க சொல்றது மட்டும் தான் கேட்கணும்னா இது நாடு எங்க போகுது நீங்க எதை நோக்கி போறீங்க ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான விஷயமா அது வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை எஸ் பி லட்சுமன் பார்வையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது எஸ் பி லட்சுமன் பார்வையில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் மூன்றாவது முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்க இருக்கிறாரு இது போன்ற இந்த தேர்தலில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு எந்த கட்சிக்கு சாதகம் பாதகம் போன்ற பல விஷயங்கள் அலச ஆராயிருக்கிறோம் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் சார் வணக்கம் சார் வணக்கம் நடந்து முடிந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஒற்றை பிமமாக தெரிகிறாரு முதல்ல ஓப்பனிங்லேயே இந்த தேர்தல் முடிவை இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க சுதந்திர இந்திய வரலாற்றில் நாடாளுமன்றத்துக்கும் சரி பல்வேறு மாநிலங்களுக்கும் சரி பல்வேறு தேர்தல்கள் நடந்திருக்கு வெவ்வேறு சூழல்களில் வெறுப்புணர்ச்சியின் காரணமாக எழுச்சியின் காரணமாக ஒரு புரட்சியாக மாறி ஒரு புதிய முகங்கள் தோன்றி மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற நம்பிக்கை நட்சத்திரங்கள் தோன்றின்னு பல பல காரணிகளோடு பல பல பின்னணிகளோடு தேர்தலில் பார்த்துருக்குறோம் இந்தியாவில் பல மாநிலங்களையும் ஆனால் இப்போது நடந்து முடிந்த டெல்லி தேர்தல் மாதிரி ஒரு வெறுப்பு அரசியலை கக்கிய தேர்தல் எதுவுமே கிடையாது இதுக்கு முழு முதல் பொறுப்பேற்க வேண்டியது பிஜேபி தான் அந்த பிஜேபிக்கும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு தான் தோல்வி மட்டுமே பாடம் அல்ல நாம் என்ன செஞ்சதால தோல்வி என்ன செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கூட கற்றுக் கொடுத்துக்க தான் பார்க்குறேன் என்னன்னா மோடி அப்படின்றவரை பற்றி நானே பல நேரங்கள விமர்சிக்கிறோம் ஆனால் அந்த மோடியின் மீது சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய பிம்பத்தை உயர்த்தி காமிச்சார் நம்ம நாட்டோட மதிப்பை கூட்டி காமிச்சார் இளைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தார் ஒரு புதிய முகமாக பல பேருக்கு நம்பிக்கையை அளிச்சார் அப்படின்னா இதே பிரசாந்த் கிஷோர் அவருக்கும் பின்னணியிலிருந்து சில செயல்களை செஞ்சு நம்ப வைத்து அல்லது நிஜமாகவே நம்பிக்கை ஏற்படுத்தி அதை வெற்றியை பெற்றார் அப்போ அவர் வச்ச முன் வச்ச கோஷம் நாட்டு மக்கள் முன்னாடி மாற்றங்கிறத மட்டும் சொல்லாமல் வளர்ச்சி கலந்த மாற்றம் வளர்ச்சி வேணும்னார் டெவலப்மெண்ட் வேலை வாய்ப்பு அப்படின்னு பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் அந்த தேர்தலை அவர் எதிர்கொண்டார் அவர்னா யார் பிஜேபியினுடைய பிரதமர் வேட்பாளர் பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி கேட்டார் இதே ராமர் கோயில் விஷயம் இதெல்லாம் கூட ஒரு சீரியஸாக பெருசாக கொள்கை கடைபிடிக்கிற பிஜேபியினுடைய வேட்பாளர் கூட அத்வானி ஆக்டிவா இருந்தும் கூட அந்த பிரச்சனைகளை எல்லாம் முன்வைக்காம வளர்ச்சி சார்ந்து பாசிட்டிவான விஷயங்களை முன் வச்சு எதிர்கொண்டார் தேர்தலில் வெற்றி அடைஞ்சார் அவர்கள் ஆட்சியை பிடிச்சு ஆட்சியில் அமர்ந்ததில்லை ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அமைதியா இருந்தவங்க அதுக்கப்புறம் மீண்டும் மத ரீதியான அரசியலில் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் மோடி தான் அது தலைநகரில் நடக்கிற ஒரு தேர்தல் ஏதோ ஒரு மாநிலத்தில் சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேச ராஜஸ்தான் நடக்கிற மாதிரி தேர்தல் அது அல்ல எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அங்கே போய் குடியேறினவங்க தான் நீண்ட காலமாக இருக்கலாம் சில பேர் ஆண்டு முன்னாடி போயிருக்கலாம் சில பேர் பத்தாண்டு முன்னாடி போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கலந்துப்பட்ட கலாச்சாரம் கொண்ட ஒரு டெல்லி மிக அதிகபட்சமாக பன்னென்றிலிருந்து பதிமூணு பர்சன்ட் தான் மைனாரிட்டி ஓட்டு அங்கே இருக்கு மீது எண்பத்தைந்து சதவீதம் இந்துக்கள் சீக்கியர்கள் அந்த மாதிரி தான் அது நான் இஸ்லாமியர்கள் நான் மைனாரிட்டி அப்படி வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிற போது என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்களே எல்லார்கிட்டேயுமே ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பிய தேர்தல் தான் அது எதனால் சிஐஏ என்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து திருத்த சட்டத்தை குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதன் காரணமாக இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் கலந்த பயம் கலந்த ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்கு அது குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டுமில்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வாழ்கிற சிறுபான்மையின மக்களும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ஆர்சி என்கிற தேசிய குடிமக்கள் பதிவேடுக்கான திட்டம் அமல்படுத்தப்படுமோங்கிற பீதி மதங்களை கடந்து எல்லா குடும்பத்தையும் ஒரு மாதிரி பீதியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்லாம் சில ஒரு ஒரு பின்னணியோடு அந்த தேர்தல் நடந்தபோது எல்லாருமே அதை கவனிக்க ஆரம்பித்தோம் ஓகே அமித்ஷா மற்ற மாநிலங்களை எப்படி இருக்கும்போது இப்போ யூனியன் பிரதேசம்னா அதுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு பாண்டிச்சேரிக்குலாம் அசம்பிளி இருக்கு அதிகாரம் இருக்கு அது வேற லாண்டாடரை அவரே பாத்துக்கிறார் ஆனால் லேண்ட் லாண்டாடருங்கிறது மத்திய அரசு மத்திய உள்துறை கீழே நேரடியாக வர்றது ஒரு மாநில நிர்வாகம்னாலே லாண்டாட தான் முதல்ல பேசுவாங்க அவருடைய வரி வருவாய் அதெல்லாம் என்னங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாது பட் போலீஸ் அவங்க கையில அப்படின்ற போது இது மாநிலமே ஒரு கையில அப்படிங்கிற மாதிரி அது கூட இல்லாத போது அந்த மாநிலம் அல்லது அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பது அமித்ஷா தான் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கிற போது அமித்ஷானா இந்த கடந்த இந்த தேர்தல் முடிஞ்சதுல இருந்தால் அதற்கு முன்பு ராஜா ஆக மொத்த பிஜேபியின் கையில் உள்துறை இருக்குது பிஜேபியின் கையில் டெல்லி மாநில காவல்துறை இருக்குது அப்படிங்கிற அந்த நிஜம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை மதிப்பிடுகிற தேர்தலாக தான் நம்ம இதை பார்த்தோம் சரி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறனால நாங்கள் இப்படிலாம் இருக்கிறோம் மோடி நாடு முழுக்க அமல்படுத்தி இருக்கிற பல்வேறு நலத்திட்டங்களை டெல்லிலே அமல்படுத்துவோம் அப்படின்றத மட்டும் அவங்க சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் அதை சில பேர் ஜேபி நட்டா கடைசியாக விட்ட ஒரு அறிக்கையில் அதை காமிச்சார் குடிசையில் வாழ்கிற மக்களுக்கு இரண்டு அறைகள் கொண்ட வீடுகளை கட்டி தருவோம் இதை தவிர்த்து மோடியினுடைய மற்ற நல நல்ல திட்டங்களை நாட்டில் பிற பகுதிகளில் அமல்படுத்துகிற திட்டங்களை டெல்லிக்கும் ஓட்டுருவோம்னு ஒரு அறிக்கையில் சொன்னவர் ஒரு மூணு நாலு வரி தான் அது அதற்கு முன்பு அந்த அறிக்கையிலும் சரி ஒட்டு மொத்தமாக பிஜேபி தலைவர்கள் டெல்லியில் மேற்கொண்ட பிரச்சாரத்திலும் சரி மத துவேஷத்தை கிளப்புகிற மத வெறியை திணிக்கிற மாதிரியான வார்த்தைகள் அடங்கிய பிரச்சாரம் தான் இங்கே நடந்தது டெல்லி முழுக்க பிரதமரும் அதுக்குல்ல பிரதமர் தான் நம்ம எதுக்காக பிரதமரை சொல்றோம் கட்சியுடைய தலைவராக நட்டா இருக்கிறார் ஒரு ஆக்டிவா அல்லது மறைமுக தலைவராக அமித்ஷாவே இருக்கிற போது எதுக்காக மோடி சொல்றோம் அவர்தான் தான் அந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் அரசியலமைப்பு சட்டப்படி மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர் அந்த உள்துறையை கட்டுப்பாட்டில் வைக்கிற அமைச்சருக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அப்படிங்கறனால அவர் என்ன சொல்கிறார் ஒரு ஒரு பேரணியில் போய் கலந்துக்கிட்டு ஷாஹின் பாக்ல அந்த இடத்துல டிசம்பர் தேதியில இருந்து இந்த சி கொண்டு வந்த அந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து போராட்டம் முறையில் நடந்து நடந்து இஸ்லாமியர்கள் தான் நடத்துறாங்க அதை தான் நம்பிக்கை கொடுத்தாலும் எவ்வளோதான் எடுத்தாலும் அவர்களுக்கு இன்னும் அந்த பீதியோ பயமோ சந்தேகமோ குறையாதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த நிலம் வரை இந்த போராட்டம் தொடருது அவர்கள் ஏதோ ஒரு எதிரியை பார்க்க முடியாது ஏதோ பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க ஆப்கானிஸ்தானத்துல இருந்து வந்தவங்க விசா வாங்கிட்டு வந்து ஸ்பெஷல் பெர்மிட்டோட இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு அந்நியர்களாகவே பார்க்க ஆரம்பிச்சாங்க பிஜேபி பார்த்தா கூட நான் கொஞ்சம் அதிர்ச்சி அடைய மாட்டேன் ஆனால் ஒரு பிரதமரை அப்படி ஷாஹின் ஷாஹின்பாக்ல நடக்கிற போராட்டம் தற்செயலானதல்ல அது இந்த தேசத்தின் ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு நடக்கிற சோதனை முயற்சி ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிறார் ஒரு பிரதமர் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கு எதிர்கட்சிகள் சேர்ந்து தூண்டி விட்டு பண்றதா அவருடைய குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்க ஒரு போலீஸ் உங்ககிட்ட சார் இருக்கு உளவுத்துறை உங்க கையில இருக்கு யார் அப்படி தூண்டி விட்டாலும் அவர் பிடிச்சு உள்ள போடுங்க யோகி ஆதித்யநாத் வராரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பிப்ரவரி இருந்து நாலாம் தேதி வரைக்கும் ஒரு நாலு நாள் அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணுறார் அரவிந்த் கெஜ்ரிவால் காஷ்மீர் மாநிலத்தில் காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி பிரியாணி கொடுத்து அனுப்பியதோ அதுபோல் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பாக்ல போராடுகிற தேச விரோதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு பிரியாணி கொடுத்து அனுப்புகிறார் அப்படின்னு அந்த மக்களை ஒரு பயங்கரவாதியாகவே சித்தரித்து அவரும் பேசுகிறார் ஜேபி நட்டா கட்சியினுடைய தற்போதைய தலைவர் அவரும் வெறுப்பை கக்குகிற மாதிரி பேச தேச உறவிகளோடு கைகோர்க்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறார் சாகிப் சிங் வர்மான்னு பிஜேபியை சேர்ந்த டெல்லி மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இருந்தார் அவர் ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்தார் கட்சியினுடைய மூத்த தலைவர் இப்போ அவர் மறைஞ்சிட்டார் அவருடைய மகன் தான் பர்வேஷ் வர்மா மேற்கு டெல்லி தொகுதியினுடைய தற்போதைய எம்பி இரண்டாவது முறை அல்லது மூன்றாவது முறை எம்பியாக இருக்கிறார் அவர் இளம் தலைவர் அவர் என்ன பேசுகிறார்னா டெல்லி மக்களே நீங்கள் உஷாராக இருங்க

ஸ்டார் பிரச்சாரகர் பட்டியலில் இருந்து பிஜேபியோடய லிஸ்டில் பேர் எடுக்க சொல்கிறாங்க இதெல்லாம் அவமான வர்மாவுக்கு மட்டும் இல்லை அந்த தான் அவமானம் ஒட்டுமொத்த கட்சிக்கும் அவமானம் இப்படி வெறுப்பை கக்குகிற பேச்சுக்கள் நீங்கள் பேசக்கூடாது அமித்ஷா போய் பேசுகிறாரு ஹரிநகரில் புல்வாமா தாக்குதல் நடந்த போது நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அத்தனை பேர் பலியானாங்களேன்னு பார்த்துக்கிட்டு நம்ம போய் க எல்லை கடந்து போய் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினோம் வான்வழி தாக்குதல் நடத்தினோம் எல்லாரும் நம்மளுடைய இராணுவத்தை பார்த்து சல்யூட் பண்ணாங்க ஆனால் மூணே மூணு பேர் தான் வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் அந்த மூணு பேர் யாருன்னா ராகுல் காந்தி கெஜ்ரிவால் பாகிஸ்தான் பிரதமர் கான் சார் டெல்லி தேர்தலுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்போ முதல் நாள்ல இருந்து அவங்களுடைய நோக்கமே அந்த ஷாகின் பாக்குங்கிற அந்த இஸ்லாமியர்கள் ஷாஹின் பாக் இடம் தான் அங்கே போராடும் இஸ்லாமியர்களை குறிவைத்து இந்த பிரச்சாரத்தை ஒட்டு கட்டமைக்கிறாங்க அவங்க அப்படி இருந்துச்சுக்கோங்கள ஒரு சின்ன கேள்வி அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே பெற்றிருந்த வாக்குகளை விட பாஜக குறைவான வாக்குகள் வாங்கியிருக்கணும் இப்போ நாற்பது சதவீத வாக்குகள் வந்துருக்கிறதால அந்த பிரச்சாரத்தை முடிச்சிடறேன் முடிச்சாதான் ரிசல்ட்டை பத்தி பேச முடியும் அப்புறம் என்ன சொல்றாரு நீங்கள் அழுத்துகிற பட்டன் தாமரை சின்னத்தில் நீங்கள் பட்டனை அழுத்துகிற போது வாக்குப்பதி அன்னைக்கு அங்கே சில பேருக்கு ஷாக் அடிக்கணும் ஷாகிங் பாக்கல இருக்கிறவங்களுக்கு ஷாக் அடிக்கணும்னு கேரு சோ அரசியலமைப்பு சட்டப்படி எல்லா மதத்தை சேர்ந்தவரையும் சமமாக பாதிக்க வேண்டிய ஒரு உள்துறை அமைச்சர் உட்பட பிரதமர் உட்பட பிஜேபியின் ஆளுங்கட்சியாக இருக்கிற மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபியோட ஒட்டுமொத்த தலைவர்களும் வெறுப்பை கக்குகிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க ஒரு பேரணியில் யோகி ஆதித்யநாத் பேசுகிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஒரு நிருபரத்தை கணக்கெடுத்துருக்கிறார் ஒரு பர்டிகுலர் நாற்பத்தி எட்டு வினாடிகளில் நாற்பத்தி எட்டு செகண்ட்ல எட்டு தடவை பாகிஸ்தான் பேரை சொல்றார் நாற்பத்தெட்டு செகண்ட்ல நாற்பத்தெட்டு ஒரு நிமிடத்துக்கும் குறைவான நேரத்தில் எட்டு முறை பாகிஸ்தான் பேரை சொல்லிட்டு வர எதுக்கு சார் நீங்கள் எங்களுடைய நோக்கம் என்ன தேர்தல் எங்க நடக்குது ஒரு பாகிஸ்தான் அமைச்சர் ஒரு ட்விட்டர் போறார் சௌத்ரின் ஒருத்தர் ஒரு ட்விட்டர் போடுறார் பதட்டத்தில் இருக்கிற மோடியை தோற்கடிங்க இன்னொரு மாநிலமும் கைவிட்டு பதட்டத்தில் இருக்கிறார் அவரை அவர் ஒரு ட்விட்டர் அது வெறுப்பு அரசியல் இந்தியா மீதான வெறுப்பு அரசியல் பாகிஸ்தான் காலங்காலமா பண்ணுது அந்த ட்விட்டரை எடுத்துட்டு வந்து கெஜ்ரிவாலுக்கு எதிராக திணிக்கிறாங்க பாத்தீங்களா கெஜ்ரிவாலுக்காக யார் குரல் கொடுக்கிறார் பாகிஸ்தான் மந்திரி குரல் கொடுக்கிறார் அதுக்கு கெஜ்ரிவால் பதிலடி போட்டார் இந்தியாவினுடைய இடைய உள் விவகாரங்களில் தலையிடுற உரிமை அந்த தகுதி உலகத்தினுடைய தீவிரவாதத்துக்கே ஸ்பான்சர் பண்ற பாகிஸ்தானுக்கு கிடையாது நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு போட்டார் இது தேச துரோகமா சரியான பதிலடி இல்லையா அதை பத்தி வாயே திறக்கல அப்படி பார்த்தா த்ரீ செவன்டி கெஜ்ரிவால் ஆதரிச்சாரு அவர் எப்படி நீங்க தேச துரோகின்னு சொல்லுவீங்க தேச துரோகி தேச துரோகி தேச துரகிகளோடு கை கோர்த்திருக்காரு ஒட்டுமொத்த பிஜேபி அந்த குற்றச்சாட்டம் வச்சாங்க கெஜ்ரிவால் ஒரு பயங்கரவாதினாங்க இங்கதான் கெஜ்ரிவாலோடைய ஸ்மார்ட்னஸ் நம்ம பார்க்கணும் மற்ற எல்லா தலைவர்களுக்கும் அது ஒரு பாடம் அதே மாடல் இனிமேல் எந்த மாதத்தையும் நடக்காது நடக்க கூடாது ஆனால் கெஜ்ரிவால் என்ன ஒரு பாடம் கற்றுக்கணும் தனி மனித தாக்குதலையோடு ஒரு கட்சி நம்மளை எதிர்கொண்டால் தேர்தல் பிரச்சாரத்துல நமக்கு தலைக்கு மேல இருக்கிறத பத்தி கூட கவலைப்படலாம் ஆனால் இதை பத்தி கவலையப்படக்கூடாதுங்கிறது மாதிரி அவர் சொன்ன எந்த வார்த்தையும் அவர் கவலையப்படல பயங்கரவாதியா நான் பயங்கரவாதி இல்லை நான் தேசபக்த நான் ஐஆர்எஸ் ஆபிசரா இருந்த போது நான் எப்படியெல்லாம் வேலை பார்த்திருக்கேன்ல அவர் சவால் உடல கண்ணீர் உடலை பச்சாதவா எதுவும் பேசல அத காதில் கூட வாங்காம நான் டெல்லியின் மகன் அப்படின்னு சொ உங்க வீட்டு பிள்ளைன்னாரு அதனுடைய ஈக்குவல் வார்த்தை அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும் மக்களை பார்த்து பேசினார் நான் உங்க வீட்டு பிள்ளை என்னை பார்த்து அப்படி சொல்றாங்களான்னு அந்த இரண்டாவது கேள்வி கூட கேட்கல அப்படியே தூக்கி மக்கள்கிட்ட போட்டார் அந்த கோபம் மக்களுக்கு தான் வச்சு யாரை பார்த்து என்ன சொல்ற அப்படின்னு ஸோ இதுதான் பிரசாந்த் குஷோருடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒன்னா கூட இருக்கலாம் அது மற்ற தலைவர்களுக்கு கூட ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கிடணும் வெறுப்பு அரசியலை மையப்படுத்தி நம்ம மீது தாக்குதலை நடக்கிற போது அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காமல் சரி அது மட்டும் போதுமா முக்கியத்துவம் கொடுக்காமல் அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை முதல் ஐந்து ஆண்டுகள் ஒரு ஆட்சி ஆண்டுகள்லாம் முதல் மூணு வருஷம் கெஜ்ரிவால் வேலை செய்யவே விடலை ஏன்னா மறைமுகமாக துணைநிலை ஆளுநர் வச்சுக்கிட்டு இவங்க பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரியில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது கெஜ்ரிவால் அறுபத்தி ஏழு இடங்களை பிடிச்சி பிரம்மாண்டமான வெற்றியோடு முதலமைச்சராக இருக்கிறார் ஓகே அந்த தலைமைச் செயலத்துக்குள்ளே டெல்லி தலைமைச் செயலத்துக்குள்ளே டிசம்பர் மாதம் போய் உள்ளே போகிறாங்க சிபிஐ போகிறாங்க போயிட்டு ஒரு ரூமில் ரைடு நடத்துகிறாங்க அவர் யாருன்னா ராஜேந்திரகுமார்னு கெஜ்ரிவாலுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவாலுடைய செயலாளர்களில் ஒருவர் அவர் ரூம் உங்களை போய் சோதனை பண்ணுறாங்க எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல ஒரு முதலமைச்சருக்கு சொல்லாமல் தலைமைச் செயலகத்துக்குள்ளே வர்றாங்க பத்தே மாதத்தில் நடக்குது என்னென்னா ஒரு லஞ்ச ஒழிப்பு வழக்கு அவர் மேலே நாங்கள் தொடுத்துருக்குறோம் அவர் சில முறைகேடுகள் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் ரூமை சீல் வச்சால் பரவாயில்ல அந்த ஃப்ளோர் ஒட்டுமொத்த ஃப்ளோருக்கு சேர்த்து என்ட்ரன்ஸ்லேயே சீல் வைக்கிறாங்க முதலமைச்சர் அலுவலகம் உட்பட என்ன சார் அது அப்போ இன்னைக்கு நடந்த தேர்தல் முடிவை இப்ப நடந்த இந்த வெறுப்பு அரசியலை மட்டும் பார்க்காது கெஜ்ரிவால இந்த அஞ்சு வருஷம் என்னவெல்லாம் படித்த வாக்காளர்களும் சேர்த்து போட்ட ஓட்டு தான் அது ஒட்டுமொத்த சீல் வச்சுட்டு அவரை ஒரு நாள் ரெண்டு நாள் உள்ளே போக அளவுக்கு பண்ணாங்க நாடு முழுக்க எதிர்ப்பு எழுந்த பிறகு அந்த சீல் அகற்றினாங்க அதன் தொடர்ச்சியாக தான் அடுத்த மூணே மாசத்துல தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் நுழைஞ்சு ஓபிஎஸ் முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற போதே தலைமைச் செயலர் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் ராமோகன் ராவ் ரூமுக்குள்ள நுழைஞ்சாங்க இதெல்லாம் அதிகார ஆணவம் இது அவர்களே தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டால தான் அதுக்கப்புறம் எங்கேயுமே அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லை பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலத்துக்கு போகிற ஒரு முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு போகணும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போனால் சீஃப் செக்ரட்டரிகிட்ட சொல்லிட்டு போகணும் சீஃப் செக்ரட்டரி நமக்கே நீங்கள் ரைடு வரேன்னா கண்டிப்பாக முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்கள் வரணும் சொல்லலையே இதெல்லாம் ஒரு இது நடந்தது அதுக்கப்புறம் துணைநிலை ஆளுநருக்கா அதிகாரம் யாருக்கு துணைநிலை ஆளுநருக்கா முதலமைச்சர் அப்படின்னு வந்து அது கோர்ட்டு கேஸ் ஒன்றரை வருஷமா போட்டி எழுத்து ஒரு மூணாவது வருஷம் முடிவில் ஒரு சில விஷயங்களை தவிர மீதியெல்லாம் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு தான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக தான் அவர் செயல்படவே ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த பிறகு தான் முந்தைய தேர்தல்கள் அளித்த வாக்குறுதிப்படி குடிநீர் மின்சாரம் சுகாதாரம் வீட்டு வசதினு பல விஷயங்கள்ல டிரான்ஸ்போர்ட் பெண்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பெட்ரோல் ட்ரெயினாலும் சரி இருந்தாலும் சரி இலவச பயணம் அப்படிங்கிறது வரைக்கும் என்னவெல்லாம் சலுகைகள் கொடுக்க முடியுமோ அத்தனையும் சுயமாக எடுத்து அமல்படுத்தி காமிச்சார் வளர்ச்சி மக்களை சந்தோஷப்படுத்தினாரு அப்படிங்கிற சில சோப்ஸ் கூட சொல்லிக்கலாம் நீங்க சலுகைகளை கொடுத்தார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அவருக்கு ஒன்றரை வருஷமா தான் கிடைச்சது இதையெல்லாம் சொல்லிதான் இந்த வளர்ச்சி பணிகள் இந்த சந்தோஷமான மனநிலை தொடரணும்னா எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டாரே தவிர தன்னப்பு போய் இதுலயும் சுருக்கிக்கிடல அதே ஷாகின் பாக்ல போராட்டம் நடந்த போது அங்கேயும் போய் உட்காந்து ஒரு கோஷம் போடல சிஏக்கு எதிரான தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவா நான் இருக்கிறேன்னு ஒரு பேட்டியில சொல்றாரு ஆமா ஆனாலும் அந்த இடத்துக்கு போகல ஏன்னா

அவர்களுக்கு என்னுடைய மானசிகமான ஆதரவு இருக்குன்னு சொல்றாரு போய் பார்க்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்க்கலங்கிறது குற்றம் சாட்டை தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க பயன்படுத்தலாமே தவிர ஒரு முதலமைச்சர் நீங்க சில கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லுவீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு பேச்சுக்கான இதெல்லாம் கேட்குறேன் ஸோ ஏதோ ஒன்று ஸ்ட்ராட்டஜியோ அவருக்கு சொல்லிக் கொடுத்ததோ அவர் மனசுக்கே தோன்றதோ அவரை இடத்துக்கு போகல ஆனாலும் மானசீகமாக என்னுடைய ஆதரவு உண்டுன்னு சொன்னவரை நீங்க பிரியாணி அனுப்புறாருன்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க அதை மட்டும் நீங்கள் செய்யலாமா நீங்க ஏன் போய் பார்க்கலன்னு ஒரு குரூப் கேட்குறோம் பிரியாணி அனுப்புறாருன்னு சொல்லி அதன் காரணமாக தேர்தல் ஆணையத்துடைய தடைக்கு நீங்கள் ஆளானீங்களே இதெல்லாம் என்ன சார் அரசியல் இப்போ போகாதனால அவருடைய ஆதரவு இல்லைன்னு ஆகிடுமா இல்லை அவர் ஆதரவு கொடுத்தனாலே சிஎஸ் எடுத்து திருத்திர போகிறாங்களா இல்லை இதெல்லாம் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகள் என்னுடைய ஆதரவு உங்களுக்குன்னு ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா உடனே எல்லாம் நடந்துருதா இல்லை அந்த அறிக்கை எதுக்காக ஒரு தலைவர் கொடுக்குறாங்க ஒரு பிரச்சனையை ஆதரிச்சோ எதிர்த்தோ தங்களுடைய கருத்தை ஜனநாயக ரீதியாக சொல்கிறது அதன் காரணமாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அந்த கோரிக்கைக்காக இயங்குபவர்களுக்கு ஒரு மானசீக ஆறுதல் அதை கெஜ்ரிவால் செஞ்சார் இன்னொன்று இந்துத்துவா இந்துத்துவான்றதை பெருசுப்படுத்துனாங்க இந்துத்துவாங்கிறது யாருக்கும் உரித்தானது அல்ல சார் இந்துவாக பிறந்த எவனுக்கும் இருக்கிற தெய்வ நம்பிக்கை இருக்குன்னு அது யாருடைய என் வசதி தேவையில்லை நீங்க ராமன் ராமன் தூக்கி முடிச்சா நேராக போய் ஆஞ்சநேயர் போய் கும்பிட்டாரு யாராவது எடுத்து சொல்ல முடிஞ்சுதா அது இந்து சாஃப்ட் இந்துத்துவான்னு கெஜ்ரிவால் மேலே ஒரு சாயத்தை பூசுறாங்க எதுக்கு பூசணுங்கிற நான் அது சாஃப்ட் ஹார்டுன்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்க யாரு அவர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவார் மசூதிக்கு போவார் ஒரு சர்ச்சுக்கும் போய் அங்கே இருக்கிற நடைமுறைப்படி ஏதோ வழிபட்டுட்டு வெளியில் வருவார் அதை கேட்கறதுக்கு நீங்கள் யார் சார் சாஃப்ட் இந்துத்துவா கடைபிடிச்சாரு நாங்க கடைபிடிச்சா இந்துத்துவாவை சொல்லாமல் இனிமேல் வெற்றி என்பது சாத்தியமே அல்ல அதை நோக்கி தானே பயணப்படுறாரு சொல்லுறாரு ஏன் பயணம் இல்ல சார் ஏன் ஆஞ்சநேயர்களுக்கு போற தப்ப தப்பு இல்ல அவர் சாஃப்ட் இந்துத்துவ நோக்கி தான் நகர்றாரு சரி ஒரு மசூதிக்கு போயிடுறாரு அதை என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சார் பிஜேபி காரை யாராவது மசூதிக்கு போய் தொழுகிறத பாத்துருக்கீங்களா நம்ம முறைப்படி தொழுக வேண்டாம் நானும் போவேன் மசூதிக்கு அங்கே என்ன எல்லாரும் செய்யறது நானும் செய்வேன் ஏன்னா மானசீகமா வணங்குவேன் நான் சொல்றது புரியுதுங்களா பிஜேபி அதை செய்வாங்களா கெஜ்ரிவால் செய்வாரு புரியுதா தீவிர இந்துத்துவத்துக்கும் ஒரு மதத்தை வெறுக்கிற அரசியலுக்கும் எல்லா மதத்தையும் சமமா பாவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு கெஜ்ரிவால் ஒரு இந்து போக தானே செய்வாரு கும்பிடா செய்வாரு நீ எப்படி கும்பிடான்னு கேக்குறீங்களா என்ன கேட்க வர்றீங்க

திடீர்னு போய் அதை ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாதான் கெஜ்ரிவால் பண்ணாலும் தப்பு ஜெயிச்சு முடிச்ச உடனே ராஜன கோயில் தான் போனார் என்ன பண்ணுங்க நீங்க ஜெயிச்சு முடிச்ச பிறகு அந்த கோயிலுக்கு தான் போனார் ஆ பொய்யான குற்றச்சாட்டுங்கிறீங்க சாட்டு இருந்தால் சொல்லக்கூடாது இல்ல இதை வச்சுக்கிட்டு கெஜ்ரிவால் அரசியல் பண்ணாலும் தப்பு தான் அரசியலுக்குள்ள மதத்தை கொண்டு வந்தா யாருக்கும் அடிதா சார் விடும் சார் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் சார் இதோட இல்லாட்டி அதை அப்போ சேர்ந்து சொன்னால் தான் அது புரியும் அந்த மேற்கு டெல்லி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கிற ஒரு பரவேஸ்வர் மாதிரி சொன்னாங்க அதை மையமாக வச்சு தான் அத்தனை பிஜேபி தலைவர்களும் வந்து பிரச்சாரத்தை பண்ணாங்க இந்த இந்துத்துவத்தை வலியுறுத்துறதா நினச்சி ஒரு மத துவேஷ அரசியல் மத துவேஷ பிரச்சாரத்தை கக்குனதே அந்த மேற்கு டெல்லியில் தான் ஏன் சார் வளர்ச்சி டெவலப்மெண்ட்லாம் பேசுகிறவங்க ஏன் சார் கைவிட்டாங்க கைவிட்டுட்டாங்க ஏன்னா இதை சொல்லியாவது நடக்குமா ஏன்னா சிஏங்கிறது அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை ஏன்னா தேர்தலுக்கு முன்பு சில பேர் சொன்னாங்க இது இந்த தேர்தல் முடிவுகள் மோடியினுடைய அந்த அந்த அவர் செஞ்ச சாதனைகளுக்கான ஒரு சான்றிதழாக ஒரு பாராட்டு பத்திரம் அமையும்னு சில பேர் சொன்னாங்க அவர் செஞ்ச சாதனைகளுக்கு கண்டிப்பா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாற்பத்தி ஐந்து தொகுதியில் குறைஞ்ச நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் அங்கே நடக்க போற இந்த டெல்லி அளிக்கப் போகிற தேர்தல் முடிவுகள் பல பேருக்கு அதிர்ச்சி அளிக்கும் துக்கடா துக்கடா குரூப்புக்கெல்லாம் அதிர்ச்சி அளிக்கும்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம் நாங்கள் நாற்பத்தஞ்சு தொகுதி ஜெயிப்போம் எப்படி சொல்றாரு இந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு சொல்றாரு அதாவது இந்த பிரச்சாரத்துக்கு எங்களுக்கு மதில் கிடைக்குங்கிறாரு தேச துரோகி அதாவது நாம ஒரு தேசப்பற்றோடு ஒரு ஆர்மி நம்மளுடைய இராணுவ ஒரு நடவடிக்கை செய்தால் அதற்கு ஆதாரம் கேட்ட கெஜ்ரிவால் ஒரு தேச துரோகி அந்த தேச துரோகியிடமா இந்த மாநிலத்தை ஒப்படைக்க போகிறீர்கள் கேட்டது பிஜேபி தலைவர்கள் அமித்ஷா உட்பட எல்லாரும் கேட்டாங்க அப்படி கேட்டதுக்கு என்ன பயில் சொன்னாங்க அந்த பேருக்கு டெல்லி தொகுதி நாடாளுமன்ற தொகுதிக்கு பட்ட பத்து தொகுதிகளில் பத்துலேயுமே பிஜேபி தோத்தது ஒரு தொகுதி கூட மக்கள் ஜெயிக்க வைக்கல மக்களுடைய உணர்வு புரியுதா எந்த மக்கள் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் குறைஞ்சபட்சம் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கிற டெல்லி எந்த இருக்கட்டும் மதத்தால் யாரு உங்க பாஷப்படி அவன் இந்து உங்கள் பாஷப்படி இந்து உணர்வு இருக்கிறவன் இந்துத்துவாவை கடைபிடிக்கிறவன் இந்துத்துவாவை கடைபிடிக்கணும்னு நீங்க விரும்புறவன்ல கெஜ்ரிவால் எவ்வளவு இப்போ ஐம்பத்தி மூன்று பெர்சன்ட் வாங்கிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் சிறுபான்மையினுடைய காவலரா அவர் வேஷம் போடுறாரு சிறுபான்மையினர் தூக்கி தலையில வச்சு ஆடுறாரு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார் அந்த சிறுபான்மையினர் பதிமூணு தான் சார் பன்னெண்டுமூணுன்னு வச்சு போர் பேச்சுக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு பண்ண மீது நாற்பது பர்சென்ட் யார் சார் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற இந்து தான் அப்போது நீங்கள் பரப்பிய அந்த வெறுப்பு கலந்த இந்துத்துவ அரசியலை அந்த இந்துவே ஏற்கலைங்கிற மிக நல்ல உயரிய நல்ல பாடத்தை தான் டெல்லி இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்கு பிஜேபிக்கு மட்டுமல்ல ஒட்டு மொத்த நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தியை டெல்லி கற்றுக் கொடுத்துருக்கு சார் சும்மா இல்லை இது ஏதோ கெஜ்ரிவால் முதலமைச்சரானால் என்ன இருக்குது அவர் தோத்தா நமக்கு என்ன இருக்குது இல்லை இனிமேல நம்ம ஒரு சகோதரத்துவம் வளர வேண்டிய இந்த சூழலில் நாடு எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு பொருளாதாரம் எங்கேயோ கீழ் போயிட்டு இருக்கு வேலை வாய்ப்பு இல்லை இப்படியெல்லாம் நாடு ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கிற போது பாலா போன மதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்றதை எந்த மதத்தை வச்சு பண்ணோ அந்த இந்துக்களை விரும்பலைங்கிறத உறக்க சொல்லி இருக்குது தலைநகரம் சரி சரி எல்லாரும் ஒரு பாடமா எடுத்துக்கணும் அந்த ஒரு பாயிண்ட் கிளியரா புரியுது அதாவது வெறுப்பு அரசியலை மதம் சார்ந்த அரசியலை மக்கள் வெறுத்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பொதுப்படையான ஒரு பிம்பத்தை வந்து இப்போ வெளிப்படையா சொல்லிருக்கு டெல்லி அரசியல் எடுத்துக்க முடியுது ஆனா ரெண்டு கட்சிகள் பொதுவாகவே தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பாஜக தான் இப்போ நீங்க பாஜகவிற்கு ஒரு பலத்த அடி கொடுத்துருக்காங்க மக்கள் சொல்லுமா அதே நேரத்துல ஏற்கனவே வாங்க சேதத்தை விட கூடுதலா நாங்க வாங்கிருக்கோம் அவங்க தங்களை பிரைஸ் பண்ணிக்கிறாங்க குறிப்பா இரண்டாயிரத்தி பதினைந்துல வந்து முப்பது சதவீதம் வாங்கியிருந்தோம் இப்ப நாற்பது சதவீதம் கிட்ட வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் அதாவது ஒன்பது புள்ளி ஏழு வந்தவங்க இப்போ ஐந்து சதவீதம் தான் அப்போ காங்கிரஸ் மக்கள் வெறுத்துட்டாங்களா இருக்கலாம் காங்கிரஸ் வந்து அங்கே கிட்டத்தட்ட காணாமல் போயிடுச்சு இப்போ போல ரிசல்ட்டுக்கு பின்னாடி நம்ம அதை கவனிக்கல ரிசல்ட்டுக்கு முந்தைய எல்லா தேர்தல் கணிப்புகளுமே அதை சொல்லுச்சு காங்கிரஸ் காலத்திலேயே இல்லை சீலா தீக்ஷிஷ் மறைந்த பிறகு அவர் இருக்கிற கட்சி தோல்வி தோல்விச்சு கடைசி தேர்தல் தோல்வி தான் ஆமாம் வாக்கு வங்கிங்கிறது அப்படியே ஆம் ஆத்மிகிட்ட போயிடுச்சு ஸோ இரு துருவ அரசியலாக அது மாறிடுச்சு இனிமேல் காங்கிரஸ் கட்சி தனக்கென ஒரு முகத்தை தன் கட்சிக்கென ஒரு முகத்தை அறிமுகப்படுத்தி அவரை வளர்த்து விட்டால் என்று இது பிஜேபி சரியான முகம் கிடையாது வெளிப்படையாவே இந்த இவர் தான் தலைவர் தான் முதலமைச்சர் அவங்களும் சொல்லலையே அதிகாரம் ஆல்பலம் இருந்தும் பிஜேபி ஆள யார் முதலமைச்சர் வெளியே சொல்லல காங்கிரஸ்க்கு கட்சியே காணாம போயிடுச்சு அந்த தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சாப்பிட்டாரு அதனாலதான் பல பல தொகுதியில் காங்கிரஸ் பிரச்சாரமே பண்ணலை இன்னும் சொல்ல போனா மறைமுகமாக கெஜ்ரிவால் ஜெயிக்கட்டும் தான் நினைச்சாங்க கீழே இருக்க தொண்டர்கள் உட்பட அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட எடுத்துக்கலாம் நாம ஜெயிக்க போறதில்ல தேவையில்ல பிஜேபியை வரவிட்ட கூடாதுங்கிற அது ஒரு இந்த நாட்டுக்கு இந்த நேரத்தில் தேவையான சொல்ல இந்த நாட்டுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி இது எல்லாம் தான் பிஜேபி பாடமாக கற்றுக்கிடணும் நாம ஒரு இல்லை எல்லை தாண்டி ஒரு தவறு செய்தால் சேரக்கூடாதவர்களும் சேர்றாங்க எத்திக்ச மீறி சில உடன்படிக்கைகளை வச்சுக்கிறாங்கிறத பிஜேபி தெரிஞ்சுக்கிடட்டும்

கூலி வேலை செய்கிறவங்க இருப்பாங்க ரோட்டோரத்தில் ஓரத்தில் பிளாட் பாடத்தில் சின்ன சின்னதாக பொருட்கள் விற்கிறவங்களா இருப்பாங்க எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண் பண்ணிக்கலாம் இருப்பாங்க அவர்ல அத்தனை பேருமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெல்லிக்குள்ளே எங்கே போனாலும் பஸ்ஸும் ஃப்ரீ ட்ரெயினும் ஃப்ரீனா அது ஏதோ கவர்மெண்ட்டே எடுத்து கையில் கொடுத்துட்டதா அர்த்தம் இல்லை அதை சொல்லிட்டனால மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அவரை போலவே பிஜேபியும் சில திட்டங்கள் அறிவித்தாங்க காங்கிரஸும் நாங்களும் தண்ணி இலவச தண்ணி கொடுப்போம்னாங்க இருபதாயிரம் லிட்டர் அவர் சொன்னாங்கன்னா இவங்க ஒரு அமௌண்ட்டை சொல்லி நாங்களும் கொடுப்போம் நாங்கள் மக்கள் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு இருக்குது சொன்னபடி செஞ்ச கெஜ்ரிவாலையா அல்லது சொன்னபடி செய்யணும்னு நினைக்கிற கெஜ்ரிவாலுக்கு இடைஞ்சல் கொடுத்த பிஜேபியவா அப்படி தான் அவங்க பார்வை போச்சு காங்கிரஸ் எங்கள் ரோலே இல்லை சார் அது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு ஓகே அதே தான் பிஜேபியை காணாமல் போச்சு இருபது வருஷம் ஆச்சு அவங்க ரூல் பண்ணி ஏன் அவங்க லைம் லேட்டில் இருக்கிறாங்க இன்னைக்கும் டெல்லியை ஆள்வது பிஜேபியோட உள்துறை அமைச்சர் தான் சார் இந்த லாண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அப்போ அவங்க ஆக்டிவாக களத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களை தான் மக்கள் இட போடுறாங்க காங்கிரஸை கண்டுக்கவே இல்லை இந்த எதார்த்தம் புரிஞ்சனால தான் காங்கிரஸ் தன்னைத்தானே லோ ப்ரொஃபைலாக வச்சுக்கிட்டு மறைமுகமா ஆம் ஆத்மினோட வெற்றியை வேடிக்கை பார்த்தாங்கன்னு சொல்லணும் அதை அப்ப எப்படி பாஜகவிற்கு ஏற்கனவே பெற்ற வாக்கர்களோ இப்ப கூடி இருக்குன்னு நினைக்கிறீங்க வாக்கு சந்தை எப்படி கூடி இருக்கு இவ்வளவு சிக்கல்கள் இவ்வளவு உடைஞ்சல்கள் டெல்லி அரசுக்கு கொடுத்துருக்கறாங்க க்ரிஜுவால் கொடுத்துருக்குறாங்க மக்கள் மத்தியில ஒரு தவறான பெம்மத்தை கட்டமைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அதுதான் கட்டமைப்புள்ள கட்சிங்கிறது கட்டமைப்புள்ள கட்சி அவர்கள் செஞ்ச பிரச்சாரத்துக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி தான் நான் சொல்ல லேண்ட் அவங்க இல்லைன்னா கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி மாதிரி தான் அது நேஷனல் லெவல்ல பிரதமர் மட்டும்தான் இல்லை அந்த மத்திய அமைச்சரோட ஒரு அமைச்சர்

உங்க நோக்க வெற்றி பெறதா கெஜ்ரிவாலை டெல்லி மக்களுக்கு எதையும் தவறிய கெஜ்ரிவாலை தேச துரோகி கெஜ்ரிவாலை பயங்கரவாதி கெஜ்ரிவாலை அகற்றுறது அது நடக்காத போது மக்கள் நீங்க சொன்ன எதையுமே நம்மளை ஏத்துக்கிட்டா புரியுங்களா அதை நிரூபிச்சுட்டாங்க சேரியில் இருக்கிற மக்களுக்கு இரண்டு அறைகள் கொண்ட வீடு கட்டி கொடுப்போம் ஜே பி நட்டா அறிக்கையிலேயே சொன்னார் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க பிஜேபி தான் சார் ஓட்டு போட்டுக்கணும் வாக்கு பர்சன்டேஜ் எல்லாம் சார் உங்களை ஆட்சியில் அமர் வைக்கணும் நீங்கள் தான் டபுள் ரூம் வீடு கட்டி தரீங்களே தண்ணி அவர்களும் இலவச திட்டத்தை சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சு தருவோம் செஞ்சுருவோம் காற்று மாசம் கட்டுப்படுத்துவோம் டவர் கட்டி கொடுப்போம் பிஜேபி சொல்லாமையா இருந்தாங்க மக்கள் உங்களை நம்பலை நீங்கள் பண்ணுகிற மத அரசியலை அவர்கள் ஏற்கலை ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே அதை தான் பிரச்சாரத்தில் பண்ண வச்சிங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் என்னவெல்லாம் பிரச்சனைகளை முன்னிறுத்துறீங்களோ அல்லது எந்த ஒரு பிரச்சனையை பிரதானமாக முன்னிறுத்தீர்களோ மக்கள் அதைத்தான் எடுத்து உரைகள்லாம் வச்சு உங்களை தீர்மானிப்பான் அப்படி பார்த்தா நீங்கள் இன்னைக்கு சொல்ல வெக்கப்படுறீங்களோ இல்லை பயந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறீங்களோ இல்லை உங்களுக்கே தப்புன்னு தெரியுதோ நீங்கள் மத ரீதியான பிரச்சாரம் பண்ணது நிஜம் அதுவும் வெறுப்பை கக்குகிற பிரச்சாரத்தை பண்ணியது நிஜம் அதை மக்கள் ஏற்றுக்கல்ல அந்த கோஷத்தோடு அந்த பிஜேபி ஏற்றுக்கல மோடியை நிராகரிச்சாங்க அமித்ஷாவை நிராகரிச்சாங்க அப்படின்னு கூட நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல நான் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது ஒரு பத்திரிக்கையாளனாக ஒரு சந்தோஷத்தோடையே சொல்லுவேன்

கெஜ்ரிவால் செஞ்ச நல்ல விஷயங்களும் இதில் பார்க்கணும் நீங்கள் டெல்லி அவர் எப்படி ஆண்டு ஒரு எளிமை ஒரு அதிகாரியாக இருந்து தன்னுடைய அரசு பதவி ராஜினா பண்ணிட்டு வந்து மற்ற அரசியல் மாதிரி நடந்துக்கிறாரா இல்லை சொன்னபடி தான் செய்கிறாரா செய்யணும்னு ஆசைப்படுறாரா அதை வெளிக்காட்டுறாரா அப்படின்லாம் நமக்கு தெரியாது சார் வீட்டில் வந்து நம்ம லெட்டர் போட மாட்டான் நான் இன்று உங்களை கண்காணித்தேன் எனக்கு ஒரு நாற்பது பெர்சன்ட் உங்கள் மேலே திருப்தி இருக்குன்னு கெஜ்ரிவாலுக்கு லெட்டர் மாட்டான் குஸ்வந்த் சிங்கோ ராம் யாரோ ஒருத்தான் அப்படின்னு லெட்டர் போட மாட்டான் கவனிச்சுக்கிட்டே வருவான்

நான் உங்கள் மகன் சொல்லிட்டு பொறுப்ப மக்கள் தலை கட்டிட்டு அவன் சொல்லி தங்களுடைய மாதிரி காமிச்சிருக்காங்க பாஜக வந்து எதன் காரணமா தொடர்ந்து தோல்வி சந்திச்சிட்டு வராங்க உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு நடந்த எல்லா சட்டமன்ற தேர்தல்களும் குறிப்பா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் போன்ற இடங்கள்லாம் தோல்வி சந்திச்சுட்டே வராங்க ஆனா ஒரு இடத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸை வீழ்த்திட்டாங்க அந்த இடத்த புடிச்சிடும் சொல்லிட்டு வராங்க எப்படி பாக்கா சொல்ல உங்களுடைய நோக்கம் காங்கிரஸை வீழ்த்தது மட்டுமல்ல அந்தந்த மாநிலங்களில் ஆட்சி அமைக்கிறது தான் உங்க நோக்கம் இதுவும் கூட ஒரே வரியில அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தோத்துக்கிட்டே வருது அப்படின்னு ஒற்றை வரையில கடந்து போக முடியாது ஒட்டுமொத்தம் அமித்ஷா மேலையும் பழி போட முடியாது ஏன்னா வெற்றி பெற்றா அவங்க வெற்றியை ஏத்துக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நிஜம் என்னன்னா அவர்கள் தோல்வியை சந்தித்த அத்தனை மாநிலங்களையும் பிஜேபியுடைய கோஷ்டி உச்சகட்டத்தில் இருக்கு அது மகாராஷ்டிராவுக்கும் பொருந்தும் சத்தீஸ்கர்லையும் பிறந்தும் டெல்லிலேயும் அவ்வளோ கோஷ்டிகள் இருக்குது அந்த கோஷ்டி இருந்தனால தான் முதலமைச்சர் வேட்பாளரே அவங்க அடையாளம் காட்டலை ஸோ இது ஏதோ வெறும் தனிப்பட்ட அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன் கட்சி கட்டமைப்பை மையப்படுத்திய அரசியல் ரீதியாக என்னுடைய கருத்து என்னென்னா இந்த தோல்விக்கான காரணத்தை நீங்கள் அமித்ஷா மேலே மட்டும் சொல்கிறீங்க கோஷ்டி பூசல் உச்சத்தில் இருக்குது அதுவும் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியில் கோஷ்டிகள் அதிகமாக ஆக்டிவாக இருக்கிறதில்ல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அமித்ஷாவுக்கு தான் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தங்களை திருத்திக்கிட்டாங்கன்னா பிஜேபி ஒன்றும் காணாம பிடிச்சு சொல்ல முடியாது நீங்கள் தான் ரெக்கார்டே இருக்கே ஒரு ஒரு தேர்தலையும் அவங்க முன்பு வாங்கிய வாக்குகளை விட சதவீதம் அதிகமாக போகிறாங்க ஆனால் அதுக்கு வேற சில காரணிகளும் இருக்கு சில இடங்களில் அதிகமாக ஜெயிச்சிருப்பாங்க அதிகமான இடங்களில் போட்டிகிட்டு இருப்பாங்க வாக்கு சதவீதம் கூடும் ஒரு கூட்டணியை கலட்டி விட்டுருப்பாங்க அந்த மாதிரி பல காரணிகளும் அதில் இருக்கும் அதனால அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கிறத யாருக்கும் ஆட்சேபனை இல்லை ஆனால் உங்களுடைய நோக்கம் வளர்றது இல்லையே வளர்ந்து முடிச்ச கட்சியில் நீங்க ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்ட பிறகு நாங்க வாங்கி காமிச்சோம் வாங்கி காமிச்சோம் சொல்றது ஒரு வெற்று கோஷமா தான் அது இருக்கும் சார் இப்ப குறிப்பா நான் முதல்ல கேட்ட கேட்டு அதே கேள்விதான் காங்கிரஸ் வந்து எதன் காரணமாக தொடர்ந்து இது போன்ற எல்லா மாநிலத்துமே மறைஞ்சிட்டே வராங்கன்னு நினைக்கிறீங்க என்னதான் பிரச்சனை காங்கிரஸ்ல இல்லை அது முதல்ல தன்னுடைய பெரியண்ணன் பாணியிலேயே ஒரு பல பல காலம் பல மாமாங்கங்கள் அரசியல் பண்ணி அனுபவப்பட்ட அதுலேயே ஊறி போன காங்கிரஸ் இப்போ அதை கொஞ்சம் திருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க சிறிய கட்சிகளை மதிக்கணும்னு வந்திருக்கிறாங்க கூட்டணிகளை அமைப்பதில் இன்னும் கூட அந்த பெரிய அண்ணன் பாணியினுடைய எச்சம் மீதம் இருக்கு காங்கிரஸ் கிட்ட அது அவ்வளவு சுலபத்தில் போகாது கொஞ்சம் கொஞ்சமா திருந்தணும் தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம் காங்கிரஸை மதிக்கிற காங்கிரஸும் ஒரு வலுவான எதிர்கட்சியா இருக்கணும் காங்கிரஸ் ஆட்சி கட்டில் அமைத்தியே ஆகணும்னு சொல்றாங்க நம்ம ஒன்றும் காங்கிரஸ்காரன் கிடையாது எந்த ஒரு கட்சிக்கும் வலுவான ஜனநாயகத்துக்கு எது நல்லதுன்னா ஒரு ஆளுங்கட்சியை எல்லா விதத்திலும் சமபலத்தோடு எதிர்த்து கேள்வி கேட்கிற பலத்தோடு இருக்கிற எதிர்கட்சி அவசியம் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாம் அது முதல்ல தன்னை திருத்திக்கணும் சுயபரிசோதனை பண்ணணும் பிஜேபிலேயே கோஷ்டி இருக்குன்னு நான் சொன்னேன் காங்கிரச கேட்காது டிஃபால்ட் காங்கிரஸ் சொல்ற போது எந்த கோஷ்டின்னு தான் அடுத்த கேள்வி கேள்விவே இல்லாம இருக்கு அது ஒரு காரணம் அந்த கோஷ்டில கட்டுப்படுத்த வேண்டியது தலைவருடைய பொறுப்பு அந்த தலைவரும் இடைக்கால தலைவருங்கிற அடையாளத்தோட தான் சோனியா இருக்கிறார் அவரும் உடல்நலம் இல்லாமல் அவ்வப்போது இருக்கிற சூழல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா ராகுல கொண்டு வந்தா காங்கிரஸ்லயே சீனியர் தலைவர்கள் பல பேருக்கு பிடிக்கல பிரியங்காவை கொண்டு வந்தா ஒரு பெண்ணுக்கு கீழ் இருக்கிறதானே அதுவும் சில காங்கிரஸ் தலைவர்களுக்கு பிடிக்கல ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு எது நல்லது நாட்டு மக்களுடைய எண்ண ஓட்டத்தோடு போகிறது எது பொருந்தி வருதுன்னு பார்த்து மிக விரைவாக அந்த கட்சிக்கு ஒரு தலைமை பொறுப்பு வந்த பிறகுதான் முதல்ல ஒரு ஒரு மாநிலமாக சீரமைக்கணும் அது இது எல்லாம் சொல்லி சொல்லி சளிச்சு போன விஷயம் சார் மாநில தலைமைகளை சுயமாக செயல்பட அனுமதிக்கிற போக்கு வந்தால்தான் காங்கிரஸ் கட்சி ஒரு ஒரு மாநிலத்திலும் தனித்தனியா எழுச்சி பெறும் சார் பிரசாந்த் கிஷோரை பற்றி இங்கே பேசாமல் நகரவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே மோடிக்கு பின்னால் நின்று ஒரு வெற்றியை தேடி கொடுத்தாரு மோகன் ரெட்டிக்கு ஒரு வெற்றி தேடி கொடுத்தாரு நிதிஷ்குமாருக்கு வெற்றி தேடி கொடுத்தாரு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்போ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மு கூட பயணிக்க இருக்கிறாரு அவருடைய வெற்றியெல்லாம் எப்படி பாக்குறீங்க பணம் நம்ம நம்ம கீழே நிற்கும் போது பணம் வந்த கதை மாதிரி பார்க்குறதா இல்லை உண்மையிலே அவருடைய பங்கு இருக்கு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறதெல்லாம் யாருக்கும் மாறுபட்ட கருத்தில் வெற்றிகரமான ஸ்ட்ராட்டஜிங்கிற நிரூபிச்சிருக்கிறார் ஆனால் இப்போ டெல்லி அரசியல் எடுத்துவோமே முழுக்க முழுக்க பிரசாந்த் கிஷோர்லாம் கெஜ்ரிவால் ஜெயிச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம் இல்லைங்க ஜெயிச்சிருப்பாருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ அபரிமிதமாக ஜெயிச்சிருப்பாரா இப்படி அன்கொஷனபிளாக கிட்டத்தட்ட எதிரியே இல்லாத அளவுக்கு ஒரு அபரி அபாரமான வெற்றியை பெற்றிருப்பாரான்றதுல எங்கே தெரியுமா இவங்க ஜெயிக்கிறாங்க ஆடேட் அட்வான்டேஜ்னு ஒரு வார்த்தையை நான் ஸ்டாலினுக்கும் பயன்படுத்தினேன் பிரசாந்த் கிஷோர் வந்தது ஒரு கூடுதல் பலம் அதுதான் பலம் நீங்க எடுத்துக்கிட்டே நீங்களே உங்களை ஏமாத்தீங்க கூடுதலான ஒரு பலம் தான் அந்த அரசியல் சூழல் மக்களை வெறுப்புல தள்ளினது பிஜேபி அப்படி அவர்கள் தள்ளுகிற போது நீங்க எப்படி நடந்துக்கணும்னு ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆலோசனை இந்த இடத்துல நீங்க அத பத்தி பேசாதீங்க ஷாஹின் பாக்ல போராடுகிற மக்களை நீங்க போய் பார்க்க போகாதீங்க ஒன்னு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குதோ இல்லையா அதெல்லாம் ரூல் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்க போகாதீங்க ஆனால் இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடாயிட்டு இருக்கு இந்தியா டுடே ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேடையில கெஜ்ரிவால இதை பத்தி பேசுறார் என்னுடைய மனப்பூர்வமான ஆதரவு அவர்களுக்கு உண்டு சொன்னார் நீங்க அதை சொல்லிட்டு நிறுத்திக்கோங்க இப்படின்னு சில ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தர்றதுதான் அவருடைய வேலை இதை சொன்னாலும் ஜெயிச்சாங்கன்னு இல்லை மக்கள் ஏற்கனவே வெறுத்து போயிருக்கிறாங்க பிஜேபியினுடைய நடவடிக்கைகளால் தங்களை பாதி மறைமுகமாக ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி மேலே வெறுப்பில் இருக்கிறாங்க தங்களுக்கு ஒன்றரை வருஷம் தான் சுதந்திரமாக செயல்பட முடிஞ்ச கெஜ்ரிவால் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு நமக்கு இவ்வளவு ஒரு ஒருவேளை சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க அந்த சலுகைகள் அந்த வசதிகள் தங்களுக்கு தொடரணும்னு மக்கள் விரும்பிக்கிட்டு இருக்கிற சூழலை கரெக்டாக கணிச்சு பிரசாந்த் கிஷோர் சில யோசனை சொல்லியிருப்பார் கேண்டேட்டு இவரை போடலாமா அவரை போடலாமா இல்ல ஏ நிறுத்தினீங்கன்னா சில பலவீனங்கள் இருக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாம அவர் சில சர்வே எடுத்திருப்பாரு அதை எடுத்து ஆராய்ச்சி ஒரு கட்சி தலைவர்களை கெஜ்ரிவால் சுயமா சில முடிவுகள் எடுத்திருப்பார் வெறும் பிரசாந்த் கிஷோர் அந்த கட்சியை நடத்தல ஸ்டாலின் இதைத்தான் நல்லா மனசுல வச்சுக்கணும் அந்த கட்சியை நடத்தியது பிரசாந்த் கிஷோர் அல்ல கெஜ்ரிவால் தான் ஒரு தொகுதி கரோல் பார்க்கணும் கரோல் பார்க்கல யார நிறுத்தலாம் நான் ஏன் நிறுத்தலாம்னு பிரசாந்த் கிஷோர் கெஜ்ரிவால் வந்து பிரசாந்த் கிஷோர் நான் ஏன் இருக்கேன் கரோல் பார்க்கல சரியா வருமா ஏவை சீனுக்கே கொண்டு வராதீங்க அங்கே அவருக்கு அவ்வளவு நல்ல பேர் இல்லை பி சி டின்னு மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் நீங்க யாரை வேணாலும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸோட வேலை அந்த மூணு வந்த பிறகு யாரை சரியா நிறுத்தலாங்கிறது முடிவு பண்ண வேண்டியது சுயமாக தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய கடமை அந்த தலைவருக்கு தான் இருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு இல்ல இந்த யதார்த்தங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏதோ இந்த வெற்றியே பிரசாந்த் கிஷோர் தான் தேடி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால்

நன்னை நபர்களை மீண்டும் ஒரு எஸ் பி லட்சுமன் பார்வைய நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்